வியாபாரத்தில் லாபம் வருவதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஜப்பான் போறாங்க, இவ்வளவு நவீனமான சரப்பறி உள்ளவனுக்கு ஏன் போறார் வீழ்ச்சி? நாளுக்கு நாள் அங்கேயும் சரிவு இருக்கு. சரிவு இருந்தால் காரணம் அவன் மற்ற நாட்டை நம்பிதான் இருக்க. அதிநவீன பொருள், அழகான பொருள், விலை சகாயமாக செய்கிறான். வாங்க ஆள் வேண்டுமல்லவா? வாங்குவதற்கு இன்றைக்கி பொருளாதார மக்களுடைய காசு இல்லை. அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஃபைனான்ஸ் வச்சு நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற பொருள் பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் எப்படி, அமெரிக்க பொருளாதாரம் என்ன, ரஷ்ய பொருளாதாரம், ரஷ்ய பொருளாதாரத்தை பற்றி அவசியம், அது சோசியலிஸ்ட் நாடு, அது பிரச்சனை இல்லை. அப்போ முதலாளித்துவத்தில் இருக்க பொருளாதார அமைப்பு ஜெர்மனி நீங்கள், மேற்கு ஜெர்மனி நீங்களாக, இப்போ கிழக்கு ஜெர்மனி சேர்ந்துருச்சுல, மேற்கு ஜெர்மனி இப்போ கை நிறைய ஒழுங்கி தான் இருந்தது. காரணம் மற்ற நாட்டுக்காரன் சேர்ந்து நாட்டை கை தூக்கினார். அப்போ ரஷ்ய பொருளாதாரம், அது ஒரு அமைப்பு, சோசியலிசம் தள்ளு, சீன பொருளாதாரம் தள்ளு. அப்போ ரஷ்ய அமெரிக்க பொருளாதாரமும் அடுத்த சீனா ஜப்பான் பொருளாதாரமும் நாளுக்கு நாள் சரிவதற்கு என்ன காரணம்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் அந்த நாடுகள் தலை முந்திருக்குன்னா ஒரு சில ஆண்டுகள் தான் இருக்க முடியும். என்ன காரணம்? உலக சந்தையை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள். ஜப்பான் பொருளாதாரம் உயர்ந்ததுக்கு உலக சந்தை நவீனமாகவும் அதே விலை சகாயம் செய்தான். அதே ஜெர்மனி பொருட்கள் வந்து கெட்டியாகவும் உறுதியாகவும் இருக்கும், போட்டி போட முடியவில்லை. அதே மாதிரி அமெரிக்காவும் ஜெர்மனி பொருளாதாரம் எதை தொட்டாலும் உறுதியாக இருக்கும். ஜெர்மனியுடைய தயாரிப்பு அதே போல் பிரெஞ்சு தயாரிப்பு ஓரளவுக்கு இருக்கும். இந்திய தயாரிப்பும் அப்படி தான், தரமாக தான் இருக்கும். ஆனால் உலக சந்தையில் போட்டு போட முடியாது. இதை பற்றி அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், பயனாட்சி நடத்தவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ நிலவைப்பு நிலத்தை வாங்கி விற்பனை செய்வதற்கும் அது வேண்டும். இன்றைய பொருளாதாரம் என்ன, இந்த காலத்தில் இன்றைக்கு பொருளாதாரம் சரிவு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம 10 ஏக்கர் நிலம் வாங்குகிறோம், 10 ஏக்கர் நிலம் வாங்கி பிளாட் போட்டு விற்றால் யாங்க யார் வாங்குறாங்க, யார் வாங்குறாரு? வாங்க ஆள் இல்லை, வாங்க நினைக்கிறான் கையில் காசு இல்லை. அப்போ பொருளாதாரம் சரிவு இருக்குது என்று தெரிந்து இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து உலக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி, அப்படி இருந்து இந்தியாவில் வந்து பொருளாதாரம் குவிந்தாலும், அரபு நாட்டு காசுகள் வெளிநாட்டு காசு வந்து குவிந்தாலும் அந்த சொத்து எப்படி இருக்கின்றார்? அசை சொத்தாக இருக்குது. என்ன அசை சொத்துனா கட்டணங்கள், பெரிய பெரிய கட்டணங்கள், 24 வருஷம் தங்கியிருப்பார்கள், 10 லட்சம் வீடு உள்ள வீடு கட்டிவிடுவார்கள். அந்த சொத்து வாங்கக்கூடிய அசையும் சொத்து, அசையும் பொருளை கொண்டு வாங்கக்கூடிய பொருள், அசையும் பொருள், கை மாறுகின்ற பொருள், அந்த கை மாறி போகின்ற பொருளை கொண்டு அசை சொத்தாகி வீடாக கட்டியிருக்கான். அது தங்கமாக இருந்தால் கை மாறுகின்ற பொருள், அசை சொத்து தங்கம் கை மாற்று, வீட்டை பேர்த்து விற்க முடியாது. அப்போ ஒரு வீடு மதிப்பு பெறுது, 10 லட்சம் மதிப்புள்ள கட்டடத்தம், 5 லட்சம் மதிப்புள்ள கட்டடம், 1970-75-80 10 லட்சம் விற்றார்கான். 5 லட்சம் மதிப்புள்ள கட்டடத்தை 70-80-90 1980-85 5 லட்சம் உள்ள கட்டட மதிப்பு 10 லட்சம் விட்டது. இப்போ 10 லட்சம் உள்ள கட்டடத்தை 7 லட்சம் வாங்க ஆள் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.